அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் 2022 ஆண்டின் ஐப்பசி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் சுபஷ்டி சுபகிரத வருடம் 2022 ஆண்டின் ஐப்பசி மாதம் 18/10/2022 செவ்வாய்க்கிழமை அஷ்டமி திதி பூசம் நட்சத்திரம் கூடிய நாளில் பிறக்கின்றது. இந்த ஐப்பசி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மேஷத்தில் ராகு, மிதுனத்தில் செவ்வாய், கடகத்தில் சந்திரன், கன்னியில் புதன் சுக்கிரன், துலாத்தில் சூரியன் கேது, மகரத்தில் சனி, மீனத்தில் குரு பகவான் வக்ரமாகவும் இந்த மாத தொடக்கத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. சூரியன் ஒவ்வொரு ராசியில் பெயர்ச்சியாகி சஞ்சரிக்கக்கூடிய காலத்தை தமிழ் மாதமாக கணக்கிடப்படுகின்றது. அந்த வகையில் அக்டோபர் 18 சூரியன் கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். துலாம் ராசியில் சூரியன் நீச்சமடைகின்றார் இந்த ஐப்பசி மாதத்தில். ஐப்பசி மாதத்தில் முருகப்பெருமானை வழிபாடு செய்வதற்கான சஷ்டி விரதம் சிறப்புக்கு உரியது. சஷ்டி விரதத்தை அதன் விழாக்காலமான 6 கடைபிடிக்க வேண்டும். இந்த ஆண்டுக்கான சஷ்டி விரதம் ஐப்பசி மாதம் 8 அதாவது 25/10/2022 செவ்வாய்க்கிழமை தொடங்கி ஐப்பசி 13 30/10/2022 ஞாயிற்றுக்கிழமை வரை 6 உள்ளது. இந்த 6 விரதம் இருக்க முடியாதவர்கள் சூரசம்காரம் நடைபெறும் ஐப்பசி 13 ஒரு நாளாவது சஷ்டி விரதத்தை கடைபிடிப்பது நல்லது. சஷ்டி விரத நாட்களில் முருகப்பெருமான் ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வரலாம். அல்லது வீட்டின் பூஜை அறையில் வள்ளி தெய்வானை உடனான ஆறுமுக பெருமான் படத்தை வைத்து வழிபட்டு வரலாம். மனித வாழ்க்கையில் முக்கியத்துவம் பெறுவது 2 நிகழ்வுகள். ஒன்று திருமண விழா, மற்றொன்று வாரிசு பிறக்கும் நாள். இதில் குழந்தை வரம் வேண்டுபவர்கள் கடைபிடிக்க வேண்டிய விரதங்களில் முக்கியமானது கந்த சஷ்டி விரதம். முருகப்பெருமானை நினைத்து வணங்குவதற்கு சிறந்த விரதமாகவும் இந்த சஷ்டி விரதம் இருக்கின்றது. மாதந்தோறும் சஷ்டி திதி வந்தாலும் ஐப்பசி மாதத்தில் வரும் வளர்பிறை சஷ்டி திதியையே கந்த சஷ்டி என்று சிறப்பித்து கொண்டாடுகின்றோம். முருகப்பெருமானின் முக்கியமான விரதங்களில் ஒன்று இந்த சஷ்டி விரதம். சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் என்பது பழமொழி. அதுவே மருகி சட்டியில் இருந்தால்தான் அகப்பையில் வரும் என்று மாற்றம் பெற்றுவிட்டது. சஷ்டி திதியில் விரதம் இருந்தால் அகப்பை என்னும் கருப்பையில் குழந்தை உருவாகும் என்பதே பழமொழியின் பொருள். முருகப்பெருமானை நினைத்து சஷ்டி திதியில் விரதம் மேற்கொண்டு வந்தால் குழந்தை பேறு வாய்க்கும் என்பது அசைக்க முடியாத நம்பிக்கை. அதோடு புகழ் செல்வாக்கு போன்ற 16 வகையான பேறுகளும் கிடைக்கும். மேலும் இந்த ஐப்பசி மாதத்தில் தித்திக்கும் தீபாவளி பண்டிகை வருகின்றது. ஐப்பசி மாதம் 7 24/10/2022 திங்கட்கிழமை அன்று வருகின்றது. அன்றைய தினம் தெய்வ வழிபாட்டிற்கு உகந்த நேரம் அதிகாலை 6 முதல் 7 வரை மற்றும் காலை 9:30 முதல் 10:30 வரை. இந்த நேரத்தில் உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டம் தரும் வண்ணத்தில் ஆடை எடுத்து அந்த ஆடைகளில் மஞ்சள் தடவி வீட்டில் உள்ள பெரியவர்களிடம் ஆசிர்வாதம் வாங்கி அணிந்து கொண்டு வெடிவெடித்து தீபாவளியை கொண்டாடுங்கள். அதோடு அருகில் இருக்கும் ஆலயத்திற்கு சென்று இறை வழிபாட்டையும் மேற்கொண்டால் இனிய வாழ்க்கை அமையும். இந்த ஐப்பசி மாதம் கிரகங்களின் பெயர்ச்சியை பார்த்தால் 19/10/2022 சுக்கிரன் துலாம் ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். 23/10/2022 புதன் துலாம் ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். 4/11/2022 மிதுன ராசியில் செவ்வாய் வக்ரமாகின்றார். மேலும் 9/11/2022 புதன் விருச்சக ராசிக்கு மாறுகின்றார். 12/11/2022 சுக்கிரன் விருச்சக ராசிக்கு மாறுகின்றார். 16/11/2022 மீன ராசியில் குரு பகவான் வக்ரகதியிலிருந்து வக்ர நிவர்த்தியாகின்றார். இந்த மாதம் முழுவதும் மகரத்தில் உள்ள சனியை மிதுனத்தில் இருக்கும் செவ்வாய் பார்ப்பதால் சில ராசிக்காரர்களுக்கு கவனம் தேவை. மேலும் துலாம் ராசியில் சூரியன் நீச்சமடையக்கூடிய இந்த ஐப்பசி மாதத்தில் உங்கள் ராசிக்கு என்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். செவ்வாய் பகவானை ராசிநாதனாக கொண்ட மேஷ ராசி அன்பர்களே, இந்த ஐப்பசி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் சகாயஸ்தானத்தில் இருக்கின்றார். இவர் மாதத்தின் மைய பகுதியில் வக்ரம் பெறுவதால் உடல் நலனில் கவனம் தேவை. எந்த காரியமும் அதிக முயற்சிக்கு பிறகே பலன் தரும். மேலும் இந்த மாதம் முழுவதும் உங்கள் ராசிக்கு யோகாதிபதியான சூரிய பகவான் கேந்திரமாக சுக்கிரன் வீட்டில் நீசமாக வலம் வரப்போகின்றது. ராசிநாதன் செவ்வாய் வெற்றி ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கப் போகின்றார். குரு பகவானோ 12 இடமான விரயஸ்தானத்தில் அமர்ந்திருந்தாலும் வக்ரமாக இருப்பதால் எண்ணங்கள் அனைத்தையும் அருமையாக பூர்த்தி செய்து விடுவார். மனதுக்குள்
அலைபாய்ந்து கொண்டிருக்கின்ற சங்கடம், நெருக்கடி, எந்த மாதிரியான கடுமைகளையும் சந்தித்துக் கொண்டிருந்தாலும் அதற்கெல்லாம் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் உங்களுக்கு உயர்வுகளையும் கொடுக்க போகின்றது இந்த ஐப்பசி மாதம். உங்கள் இல்லத்துக்குள் தேவையற்ற அனாவசிய கோளாறு, ஒற்றுமை குறைவு விஷயங்களுக்கு வேலையே இல்லை. மாதம் தொடங்கி 11வது தினம் கடந்த பிறகு வீண் விரய செலவுகள் சார்பாக நிவர்த்தியான நிம்மதி கிடைக்கும். உத்தியோகம், பணி, பொறுப்பு, பதவி, ஊதியம், பென்ஷன் சம்பந்தப்பட்ட சங்கடங்களுக்கு தீர்வு கிடைக்கும். மேலும் உங்கள் ராசிக்கு 2-7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான சுக்கிரன் மாதத்தின் முதல் நாளில் வலிமை இழக்கின்றார். ஐப்பசி 2ஆம் தேதி துலாம் ராசிக்கு செல்லும் சுக்கிரன் அது சொந்த வீடு என்பதால் பலம் பெறுகின்றார். தனாதிபதி பலம் பெறுவதால் பொருளாதாரம் சரளமாகும், புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும், சுப செலவுகள் அதிகரிக்கும், தடைபட்டிருந்த சுப காரியங்கள் உங்கள் இல்லத்தில் தானாக நடைபெறும், வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைத்து வருமானம் உயரும். மேலும் உங்கள் ராசிக்கு 3-6 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன், அவர் ஐப்பசி 6ஆம் தேதி துலாம் ராசிக்கு செல்கின்றார். அங்குள்ள சுக்கிரனோடு இணைந்து புத சுக்கர யோகத்தை உருவாக்கின்றார். இதனால் பொருளாதார நிலை உயரும், பழைய கடன்களை கொடுத்து மகிழ்வீர்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் வாகனம் வாங்கவும் வீடு கட்டவும் கடன் கேட்டு விண்ணப்பித்திருந்தால் அது கிடைக்க பெறுவீர்கள். கடமையை சரிவர செய்து பக்கத்தில் இருப்பவர்களின் பாராட்டையும் பெறுவீர்கள். மேலும் ஐப்பசி 18ஆம் தேதி மிதுனத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் வக்ரமாகின்றார். உங்கள் ராசிநாதன் வக்ரம் பெறுவது அவ்வளவு நல்லதல்ல, ஆரோக்கியத்தில் அடிக்கடி தொல்லை ஏற்படும். அது மட்டுமல்லாமல் அலுவலக பணிகளை முடிக்க முடியாமல் திணறுவீர்கள். பணியில் ஓய்வின்றி உழைக்க வேண்டியிருக்கும், உள்ளத்தில் நினைத்ததை உடனடியாக செய்ய இயலாது, சகோதர வர்க்கத்தினால் சஞ்சலங்கள் ஏற்படும், தனவரவு வந்தாலும் அது தங்கவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். எதை செய்தாலும் அனுபவம் உள்ளவர்களின் ஆலோசனையை கேட்டு செய்யுங்கள். மிதுனத்தில் உள்ள செவ்வாயின் பார்வை மகரத்தில் உள்ள சனி மீது பதிவதால் உத்தியோகம் மற்றும் தொழிலில் அதிக கவனம் தேவை. மேலும் ஐப்பசி 23ஆம் தேதி விருச்சக ராசிக்கு புதன் செல்கின்றார். உங்கள் ராசிக்கு 3-6 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான புதன் அஷ்டமத்தில் அடியெடுத்து வைக்கின்றார். இதனால் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்பதற்கு ஏற்ப பல நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். பணப்புழக்கம் அதிகரிக்கும், பக்கத்தில் உள்ளவர்கள் பக்க பலமாக இருப்பார்கள், இழந்தவற்றை மீண்டும் பெறும் யோகம் உண்டு. உத்தியோகத்தில் தற்காலிக பணியில் இருப்பவர்களுக்கு நிரந்தர பணி அமையும். மேலும் ஐப்பசி 26ஆம் தேதி விருச்சக ராசிக்கு சுக்கிரன் செல்கின்றார். உங்கள் ராசிக்கு தனாதிபதி சப்தமாதிபதியுமான சுக்கிரன் விருச்சகத்தில் இருந்தபடியே தனஸ்தானத்தை பார்ப்பதால் தனவரவு திருப்தி தரும், குடும்ப முன்னேற்றம் கூடும், புதிய உத்தியோகத்திற்காக முயற்சி செய்தவர்களுக்கு அது கைகூடும், குடும்பத்தில் மங்கள ஓசை கேட்பதற்கான சூழல் உருவாகும். மேலும் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவான் ஐப்பசி 30ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகின்றார். இதனால் விரயங்கள் அதிகரிக்கும், குடும்ப சுமை கூடும், வரவை காட்டிலும் செலவு இருமடங்காகும், ஒரு சில காரியங்களில் நினைத்தது ஒன்றும் நடந்தது ஒன்றுமாக இருக்கும், எதையும் யோசித்து செய்ய வேண்டிய நேரம் இது. இதுபோன்ற காலங்களில் சுப விரயங்களை மேற்கொள்ளுங்கள். மேஷராசி பெண்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் வக்ரமடைவதால் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை, ஆதாயம் இல்லாத அலைச்சல் அதிகரிக்கும், குடும்ப ஒற்றுமை பலப்படும், இருந்தாலும் மன அமைதி குறைவாகவே இருக்கும், பிள்ளைகள் வழியில் சில விரயங்கள் ஏற்படலாம், இடம் வீடு வாங்குவது பற்றி சிந்திப்பீர்கள். குரு வக்ர நிவர்த்தியாகும் இந்த மாதத்தில் உத்தியோகத்தில் மாற்றங்களும் ஏற்றங்களும் வந்து சேரும். செவ்வாய் சனி பார்வை ஏற்படும் காரணத்தால் எந்த காரியத்தையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. இந்த மேஷராசி கலைத்துறையினருக்கு மனதில் திடீர் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும். வாகனங்களில் செல்லும் பொழுதும் வெளியூர்களுக்கு செல்லும் பொழுதும் கூடுதல் கவனம் தேவை. சூரியன் சஞ்சாரத்தால் முன்கோபம் ஏற்பட்டு அதனால் வீண் தகராறு ஏற்படலாம், நிதானமாக செயல்படுவது நல்லது. அரசியல் துறையினருக்கு வளர்ச்சி பெற மிகவும் கவனமாக இருப்பது நல்லது. செலவை குறைப்பதன் மூலம் பண தட்டுப்பாடு குறையலாம், பேச்சில் கடுமையை காட்டாமல் இருப்பது நன்மை தரும். மேலிடத்தின் மூலம் மனம் மகிழும்படியான சூழ்நிலை உருவாகும். நண்பர்கள் உறவினர்களுடன் கவனமாக பேசி பழகுவது நல்லது. மாணவர்களுக்கு பாடங்களை படிப்பதில் ஆர்வம் காட்டுவீர்கள், சக மாணவர்களின் ஒத்துழைப்பு மன அமைதியை தரும். இந்த மேஷராசி அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் உங்களது முழு திறமைகளையும் காட்டினால் மட்டுமே நீங்கள் எடுத்த காரியங்களில் வெற்றி பெற முடியும். வெளியூர் பயணங்கள் வந்து சேரும், ஒரே நேரத்தில் பலவிதமான வாய்ப்புகள் வந்து சேரும் போது தகுந்த ஆலோசனைகளை மேற்கொண்டு முடிவுகளை எடுப்பது நல்லது. பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் நெருக்கடியாக இருந்த பிரச்சனைகள் நீங்கும், மனவரத்து அதிகரிக்கும், பயணங்களும் அவற்றால் நன்மைகளும் உண்டு, சொன்ன சொல்லை காப்பாற்ற பாடுபடுவீர்கள். மேஷராசி கார்த்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் மற்றவர்கள் மேல் இரக்கம் ஏற்படும், நீண்ட நாளாக இருந்த பிரச்சனைகள் தீரும், குடும்பத்தில் குதூகலமான சூழ்நிலை காணப்படும், கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கும், பிள்ளைகள் மூலம் பெருமை உண்டு, உறவினர்கள் மத்தியில் மதிப்பும் மரியாதையும் கூடும், வீடு கட்டும் வாய்ப்பு கூடி வரும். இந்த மேஷராசி விவசாயிகளுக்கு உற்பத்தி வகையில் சாதகம் கிடைக்காத விஷயங்களில் தீர்வு உண்டாகும். இந்த மேஷராசி அன்பர்களுக்கு அனுகூலமான நட்சத்திர
சொல்கிறார்கள். இந்த ஐப்பசி மாதம் என்ன என்று பார்த்தால் ரோகிணி, திருவாதிரை, பூசம், உத்திரம், விசாகம். அதிர்ஷ்டமான நாட்கள் என்ன என்று பார்த்தால் ஆங்கில தேதியில் அக்டோபர் 18, 19, 22, 24, 25, 28, 30 மற்றும் நவம்பர் 2, 3, 5, 9, 10, 11. இந்த ஐப்பசி மாதம் மேஷராசிக்காரர்கள் புதன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் உங்கள் இல்லத்திலே பூஜை அறை பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானை வழிபட்டால் உங்கள் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.